ब्रह्माण्डच्छत्रदण्डः शतधृतिभवनाम्भो नालदण्डः क्षोणीनौकूपदण्डः क्षरदमरसरित् पट्टिकाकेतुदण्डः चक्राक्षदण्डः त्रिभुवनविजयस्तम्भदण्डोङ्क्रिदण्ड <coughs> श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदण्डः कालदण्डःपहारवर्मा <coughs> சம்பாங்கிற புரிக்குள்ள போய் சம்பா புரி தான் நினைக்கிறாங்க அதுக்குள்ள போய் அந்த ஆஹ் ஒரு ஒரு ஆஹ் கேம்பிளிங் டென் அதுல போய் இருக்கிற விவகாரங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கசிய சித்து லுப்த ஈஸ்வரஸ்ய கிரகே சந்திம் சித்வா ஒரு கன்னம் வச்சு தட் இஸ் வெளியில அந்த வீட்டுல வெளியில ஓட்ட போட்டு அதுக்குள்ள போய் நீவியும் சாரமகத்தையும் ஆதாய நிரகாம் ஒரு பெரிய பொட்டி நீவிங்கிறது பணப்பெட்டி அந்த ஒரு பணப்பெட்டி எதுக்குள்ள நிறைய விஷ சாமான் இருந்ததோ அந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு அவன் வெளில வரா வெள்ள வந்துட்டு அஹ் நீல நீரத நிகர பீவர தமோ நிபுடிதாயம் ராஜவீத்யாம் ராஜவீதி அந்த ராஜபாட்டையில நடந்து வந்துட்டு இருக்கான் பெரிய இருட்டா இருக்கக்கூடிய அந்த ராஜ வீதியில அப்போ ஜடிதி சதஹ்ரத ஆஹ் அசம் அஹ் சம்பாத்தமிவ சதஹ்ரதா சம்பாத்தம் இவ க்ஷணம் ஆலோகம் அலக்ஷயம் ஒரு திடீர்னு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அந்த பிரகாசம் பார்த்தா ஒரு பெண் மாதிரி இருந்தது அது அசோ நகரதேவ நகரம் நகர மோஷ ரோஷித்த நசம்பாத்த வேளாண் நிசுத்தா காச்சித் உன்மிஷத் பூஷணா யுவதி ஆவிராசி நகர தேவதையை போல் அந்த நகரத்திலிருந்து நான் திருடினேங்கிறதுனால ஒரு கோபமடைந்தவள் போல் ஒரு பெண் பலவிதமான பூஷணங்களை தரித்து கொண்டு அந்த இடத்துல அவ வந்து ஆவிராசீத்து யுவதிகி ஆவிராசீத்து நிசம்பாத வேளாயாம்னா ஜன நடமாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஏன்னா ராஜபா ராஜவீதிங்கரிச்ச நிறைய பேர் இருப்பா ஆனா ஜன நடமாட்டமே இல்லை அந்த ச அந்த மாதிரி ஒரு சமயத்துல பல அலங்காரங்களை போட்டு

குமாராய மே பிதா அது வரைக்கும் காசி வாசு வாசு அந்த அங்க எதிர்நோக்கி வந்து நின்ன உடனே இவன் கேக்குறான் இந்த வாசுங்கிறது இட் இஸ் அன் அட்ரஸ் டு ஒரு சின்ன பெண்ணு நீ யாரு பெண்ணே குவா யாசி நீ எங்க கிளம்புற சதயம் உக்தா ரொம்ப தயவோட இவன் பேசின உடனே என்ன யார் நீ எங்க போற அப்படின்னு கேட்டா வந்து பயந்துருவா ஆனா இவன் வந்து கேக்குற விதத்திலேயே நமக்கு வந்து உடனே சில பேர்லாம் யார் நீ எங்க போறமா எப்படி இருக்கேன்னு கேக்குறச்சேயோ பல பல வந்துரும் நமக்கு அந்த மாதிரி இவளும் வந்து ச தயம் உக்தா ஒரு தயவோட கூறப்பட்டவளான அந்த பெண் திராச கத்கதம் இது திராச பயம் கத்கதம் தழுதழுத்த குரல் அதனுடன் கூறினாள் திராச கத்கதம் யதா சியாத்து ததா அகாதீத்து அந்த எப்பவுமே அந்த நபுன்சுகலிங்கத்தை போட்டு அது வந்து ஒரு ஒரு கிரியாக்கு விசேஷமா வந்துடுறது அந்த மாதிரி குவிக்லி அட்வர்பு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி இங்க சோ திராச கத்கதம் அகாதீத்து பயந்தவளாக தழுதழுத்த குரலுடன் அகாதீத்து கூறினாள் ஆரிய புரி அஸ்யாம் அரியவரிய அஸ்யாம் புரி பூஹு புற புறஹா புறம் புற புறஹா அதனால புரிங்கிறது சப்தமி ஏகவச்சனம் அஸ்யாம் புரியாம் அஸ்யாம் புரியாம்னு சொல்லலாம் புரியனு சொன்னோம்னா புரியாம்னு வரும் இங்கே வந்து அஸ்யாம் புரி இந்த நகரத்தில் அரியவரியகா அரியவரிய ஒரு சிரேஷ்டி வைஷ்யன் அரியவர்யா இங்க கீழ போட்டிருப்பார் உங்களுக்கு அரியவரியகா வைஷ்யவர்யா உம் ஒரு வைஷாதி ஆஹ்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வரியகாங்கிறச்சே சிரேஷ்டகா ரொம்ப ஒரு வசந்த ஒரு வைஷ்யனானவன் குபேரதத்த நாமா வசதி குபேரதத்தன் எனும் பெயர் கொண்டவன் ஒருத்தன் இருக்கான் அவனுடைய அவனுடைய பெண்ணு நான் 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 அஸ்மி கன்யா அவளு பெண் உடனேயே தனமித்ரன்னு ஒருத்தனுக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டார் எங்க அப்பா ஒய்ஃபா என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டார் சோ இந்த பிறந்த உடனேயே அவ வந்து நிச்சயம் பண்ணிடுறா இல்லையா அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கும் மாம் ஜாத்தமாத்ராம் மாம் பிறந்த மாத்திரத்துல எனக்கு என்னை ஆஹ் தனமித்ர நாம்னே அத்திரத்தியாய கஸ்மைச்சிது குமாராய தனமித்ரன் எனும் பெயர் கொண்ட அத்திரத்தியாய இங்கு வசிக்கக்கூடிய அத்தங்கரிச்ச இங்கு இந்த புரியில் அத்திரத்திய அப்படின்னா அத்த அத்த பவா அத்திரியா அத்திரத்தியான்னு அந்த இது தியங்கிறது ஒரு பிரத்யகம் யூஸ் பண்றோம் அவனுக்கு கஸ்மைச்சித்து ஏதோ ஒரு செல்வந்தன் இப்யகுமாராய ஒரு செல்வந்தன் ஒரு ரிச் மேன் சன் அவனுக்கு மே பிதா என்னுடைய தந்தை மாம் பாரியாம் அன்வஜானாத் மெயின் சென்டென்ஸ் அப்படி மே பிதா என்னுடைய அப்பாவானவர் மாம் என்னை பாரியாம் மனைவியாக அன்வஜானாத்து பிராமிஸ் பண்றார் பிரதி சிறுநோதி அன்வஜானாதி அனுஜானாத்திங்கிறது உங்களுக்கு வந்து பிராமிஸ் பண்றதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முதல்லயே பிறந்த மாத்திரத்துல என்ன வந்து கொண்டு போய் கொண்டு போகல தட் இஸ் ஹி ஜஸ்ட் ப்ராமிஸ்ட் மீ ஆஸ் அ ஒய்ஃப் டு அனதர் பர்சன் ஓகே மேல அது இருக்கட்டும் ஏன்னா இது இல்லையோ அடுத்தது வந்து மேல போகிறது தரித்ரதி சதி அப்படின்னு இருக்கு இந்த செக்ஷனை முடிச்சுட்டோ அடுத்ததுக்கு போகலாம் சபுநகாங்கிறது இங்க அப்பா இந்த அப்பாவோட கனெக்ஷன் அப்புறம் வரணும் இத முதல்ல பிராக்கெட் பண்ணி இங்க வச்சுட்டு இருங்கோ இது இப்ப வேண்டாம் அந்த சதி சப்தமிய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சகாங்கிறத பின்னாடி கொண்டு வரணும் அஸ்மின்னு இந்த தனி தனமித்ரன் சோ தனமித்ரன் ஆம்னே அவனுக்கு கொடுக்கணும்னு அவ அப்பா தீர்மானம் பண்ண பொழுது இந்த தனமித்ரனுக்கு என்ன ஆயிடுதுன்னா அவனுக்கு பைசா இல்லாத போயிடுது அவன் அவன் அப்பா அம்மா அப்பா வந்து செத்து போனதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் வந்து அஹ் யார் யாரெல்லாம் கேக்குறாளோ அவ அவளுக்கு தானம் கொடுத்துட்டான் இந்த தனமித்ரன் சோ அஸ்மின் அதி உதாரதையா ரொம்ப குணம் படைத்தவன் அந் அந்த காரணத்தினால அதி உதாரதா குணம் அந்த குணம் காரணமாக பித்ரோஹோ அந்தே அப்பா அம்மாவினுடைய முடிவிற்கு பிற பிறகு சோ பித்ரோஹோ அந்த ரெண்டு பேரும் செத்து போனதுக்கு அப்புறம் சோ ஆஃப்டர் அந்த பித்ரோஹோ அந்தே அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நிஜைகி வித்தைகி தன்னுடைய இத எப்படி சொல்றாருன்னா கேக்குறவாளுக்கு பைசாவ குடுக்கறது குடுத்ததுனால இவன் தரித்திரனானாங்கறதுதான் தான் நமக்கு வந்து பாயிண்ட் இங்க ஆனா அந்த பாயிண்ட் சொல்ற விதமே எப்படின்னா தன்னுடைய பைசாவனால கேட்பவனிடத்தில் ஏழ்மையை வாங்கினவனாக இருந்தான் பைசாவை கொடுத்து ஏழ்மையை வாங்கிட்டானா இவன் அவன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி நடக்கற்சே யூ பை சம் வஸ்து இல்லையா ஒரு பொருளை வாங்குறோம் இங்க இன்னும் என்ன பண்றான்னா படத்தை கொடுத்து அவன் வந்து தாரித்திரத்தை வாங்குறான் போட்டு இருக்காரு அதான் நிஜை வித்தை தன்னுடைய பைசானால தன்னுடைய செல்வங்களினால் அர்த்தி வர்க்காத்து வேண்டுபவர் அந்த கூட்டம் இருக்கே வேண்டுபவர் கூட்டங்களில் இருந்து கூட்டத்தில் இருந்து தாரித்யம் என்னமோ ஏழ்மையை வாங்கினவன் போல் தரித்ரதி ஏழ்மையாக இருப்பவனாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளோ அங்க சதி தரித்ரதி சதினு வருது உம் அத இங்க இருந்து

ಅದತ್ ಅತ್ ಅತ್ ಅಥಪತಿ ಕಸ್ಮೈಚಿತ್ ಇತರಸ್ಮೈ ಇತರಸ್ಮೈ ಯಥಾರ್ಥನಾಹಾಯ ದಿತ್ಸತಿ ಮೇ ಪಿ ஆஹ் இந்த நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் அப்புறமா மொத்தமா காலையோட இங்கிலீஷ படிச்சுட்டு இருக்கோம் ஒரு தடவை ஈஸியா இருக்கும் அத உதாரகிதி இப்ப என்னாச்சு இந்த பையன் வந்து தனமித்ரன்ங்கிறவன் அவன் அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் பைசா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவனும் ஏழையா போன உடனே அவன் இன்னொரு பேரை மாத்தின்ட்டான் பிரீத லோக அதிரோபித அபரஸ்லாக்ய நாமனி உதாரகி அவனுக்கு என்ன எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவ எல்லாரும் அவனுக்கு ஓ உதாரகுணம் கர்ண பரம்பரைங்கிறவோ இல்லையோ நம்ம சும்மா சும்மாவான திட்டுறச்சே சோ அவன் வந்து இல்ல ரொம்ப தானம் கொடைகளெல்லாம் இருக்கும் பொழுது அப்படியே பெரிய உதாரகன் பாவன் அப்படிங்கிற மாதிரி உலகத்துல இருக்கிறவ எல்லாரும் அவனுக்கு இன்னொரு ஒரு பேரை கொடுத்துட்டான் சோ அந்த உதாரக இதாரக என்று அகங்கரிச்ச பிறகு இந்த மாதிரி அவன் ஏழ்மையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உதாரகன் எனும் பெயரை கொண்டு அபர அபரஸ்லாகிய நாமனி வேறு ஒரு போற்றத்தக்க போற்றத்தக்க பெயரை கொண்டு என்ன திருப்பியும் அவன் வந்து வரம் கேட்கறான் வரையத்தி சதி ஏன்னா இவ்வளவு பெரியவள ஆயிட்டான் அப்போ வந்து அவனு அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவன் வந்து கேட்கறான் ஈவன் தோ டசன்ட் ஹாவ் மணி அவனுக்கு தனமித்ரன்னு பேர் இல்லாத இப்ப உதாரக எனும் பெயரை கொண்டு அந்த பெயர் எப்படி எப்படி கிடைச்சது அவனுக்கு அப்படின்னா பிரீத சந்தோஷமடைந்த லோக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களினால் அத்தியாரோபித ஏற்றப்பட்ட அபரஸ்லாகிய நாமனி வேறு ஒரு போற்றத்தக்க பெயரை கொண்டவனான அவன் உதாரக என்ற பெயரை கொண்டவனான அவன் வரையத்தியேவ வரையதி ஏவ அவன் வரம் கேட்கும் பொழுதே வ அதாவது அவன் வந்து பொண்ணு கேட்கும் பொழுதே அப்பொழுது தஸ்மின்னு இந்த அவனுக்கு போகிறது சி சோ இதோட அவனுக்கு அட்ஜெக்டிவ் முடியறது அவன் உதாரகன் எனும் சந்தோஷமடைந்த ஜனங்களினால் வைக்கப்பட்ட இன்னொரு பெயரை கொண்டவனாக என்னை மாம்பரத்தேவ தருணி பூதாம் மாம் வரையத்தேவ என்னை அவன் பொண்ணு கேட்கும் பொழுது சோ தருணீ பூதாம் இளமைக்கு வந்தவளான என்னை அஹ் கேட்கும் பொழுது அப்போ அப்பா என்ன பண்ணார் சஹா பிதா இதே இங்க அந்த முந்தின ஆரம்பத்துல பிராக்கெட் பண்ணி வச்சுக்க சொன்னு இங்க கனெக்ட் பண்ணிக்கணும் அத சரியா கனெக்ஷன் அப்படி வருதுங்க சோ சபுனஹா மே பிதா எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா அவன்கிட்ட குடுக்கல ஏ அதனா அதத்வா அவனுக்கு வந்து பைசா இல்லைங்கிற காரணத்தினால என்னை அவனிடம் கொடுக்காமல் அவனுக்கு மனைவியாக என்னை கொடுக்காமல் அர்த்தபதி நாமனே கஸ்மைச்சித்து ஈதரஸ்மை அர்த்தபதின்னு பெயரை கொண்ட எவனோ ஒரு இன்னொருவனுக்கு அவனுக்கு வந்து யதார்த்த நாமனே அவன் பேருக்கு பொருத்தமானவனாக சார்த்தவாக ஒரு மர்ச்சன்ட் இந்த கேரவேன் மர்ச்சன்ட்டுக்கெல்லாம் சார்த்தவாகஹான்னு பேரு அதாவது வெறுமனை ஒரு கடை வச்சு ஏக்கச்சக்கமா செல்வம் உடையவனுக்கு சாதாரண ஒரு வைஷ்யகா செல்வந்தன் அவ்வளவுதான் சார்த்தவாகஹான்னு எடுத்துட்டோம்னா பெரிய மர்ச்சன்ட் கிளாஸுக்கே அவன் வந்து ஒரு இவன் மாதிரி ஹெட் மாதிரி சார்த்தவாகஹாங்க கேரவேன் மர்ச்சன்ட் ஊருக்கு ஊர் விட்டு ஊரு போய் அவன் குட்ஸ் வாங்கின்னு வந்து அந்த மாதிரி ஒரு லெவல்ல வியாபாரம் பண்றவனுக்கு சார்த்தவாகஹா ஹம் இங்க போட்டிருக்காரா தெரியல பட் சார்த்தவாகனாலும் வைஷ்யன் எடுத்துருவர் சார்த்தவாக எதுலயோ வருமே மாணவிக அக்னிமித்திரத்துல வரும் சொல்லுங்க அந்த மேல அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல அது அந்த உதாத்த மனுதாத்த மாதிரி எதுவும் போட்டிருக்காது என்ன மேடம் வந்து இந்த பேஜ்ல இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இதுவா சொல்றேன் இது வந்து ஒன்னு டூ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது உதாத்தம் அனுதாத்தம் இல்ல அதெல்லாம் வந்து கீழே இருக்கக்கூடிய நோட்ஸ் பாட்டபேதங்கள்

வாகனம் மிருச்ச கட்டிக்கல சாருதத்தன்ாரதத்தன் சார்த்த புத்திரகா ரைட் மாளிக அக்னிமித்திரத்துல வந்து ஆஹ் மாளிக அக்னிமித்திரமோ இல்லன்னா ரத்னாவலியோ எதுலயோ வந்து வரும் அவ அந்த சார்த்தவாக கும்பல் தான் வந்து அந்த பெண்ண கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பேலஸ்ல சேப்பா அப்படின்பா மாளுக்கித்ரமா இல்ல ரத்னாவளியா ஞாபகம் இல்ல ஒரு இடத்துல வரும் அர்த்த அர்த்தபதி நாமனே அர்த்தபதி எனும் பெயர் கொண்ட சித்து ஏதோ ஒரு இதரஸ்மை வேறு ஒருவனுக்கு அவனுக்கு என்ன யதார்த்த நாமனே அவனுடைய ஏத்த மாதிரி அவன் அர்த்த அர்த்தானாம் பதிகி ஆசீத்து அதனால யதார்த்த நாமா அன்வர்த்தநாமாவா இருந்தது அவனுக்கு செல்வங்களுக்கெல்லாம் அவன் வந்து ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சார்த்தவாக ஒரு கேரவன் மர்ச்சன்ட் அவனுக்கு மே பிதா என்னுடைய அப்பாவானவர் திச்சதி தாத்தும் இச்சதி திட்சதி கொடுக்க ஆசைப்பட்டார் நம்மளா இருந்தா சஹா மாம் தாத்தும் இச்சதின்னு போடுவோம் இன்னைக்கும் திச்சதின்னு யூஸ் பண்ணலாம் அழகா இருக்கு வார்த்தை உம் மேல तद अम, अमंगलम मध्ये खिले प्रभाते भावी इति ज्ञात्वा प्राज्ञेव प्रियतम दत्तसंकेता वांचित स्वजना निर्गत्य बाल्य अव्यस्थेन वर्तमान मन्वथ अभिसरा तद आहारं अभिसरामि तद आहारं अभिसरामि तन्मां मुञ्च hmm. गृहाण एतत भांडं उन्मुच्य मह्यम अर्पितवती। ओके तमंगल अल प्रभाते भावी இ அந்த அமங்கலம் அமங்கலம்னா அந்த அர்த்தபத்திக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்த ஒரு கல்யாணம் தட் இஸ் அர்த்தபத்திக்கு அவ அப்பா வந்து கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா இவளுக்கோ சின்ன வயசுல இருந்து அந்த தனமித்ரனை பத்தி மனசுல நினைச்சுட்டு இருக்கிறதுனால இவளுக்கு வந்து ஆஹ் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இந்த அர்த்தபத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லாத காரணத்தினால இவன் வந்து தது அமங்கலம்ங்கிறாத அவனுக்கு கொடுக்க வேண்டியது அவனுக்கு என்ன குடுக்கறதுங்கிறது வந்து ஒரு அமங்கலமான விஷயம் அது பாவி இன்னைக்கு கார்த்தால பாவி பவிஷ்யத்தி நடக்க போகிறது என்று தெரிந்து கொண்டு இவ இப்போ கிளம்பிட்டா எங்க கிளம்பிட்டான்னா அவன் பிரியதமன் தட் இஸ் அந்த தனமித்ரன் சொன்ன ஒரு சங்கேதம் அவனுடைய வீடு அவனுடைய வீட்டுக்கே சங்கேதஸ்தானம் அதுக்கு போகணும்னுட்டு இவ பாக்குறான் அதுக்காக நான் கிளம்பி இருக்கேன் அப்படின்னு இங்க வந்து சொல்ல போறேன் இந்த லைன்ல சோ அமங்கலம் அமங்கலமான விஷயம் இன்னைக்கு கார்த்தால நடக்க போறதுங்கிறத புரிஞ்சுண்டு பிராகேவ முன்பே பிரியதம தத்த சங்கேதா பிரியதமா அந்த பிரியனான தனமித்ரன்னால தத்த கொடுக்கப்பட்ட சங்கேதம் சங்கேதம்னாலே உங்களுக்கு வந்து சங்கேத்த ஸ்தானம்னு இட் இஸ் ஏ மீட்டிங் பிளேஸ் ஒரு லவர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங் பிளேஸ்க்கு பேரு வந்து இங்க பிரியதம தத்த சங்கேதா கொடுக்கப்பட்ட அந்த சங்கேதஸ்தானம் பிரியதமனால் கொடுக்கப்பட்டவளான நான் யாருக்கு இவன் கொடுத்திருக்கான் சோ பிரியதமேன தத்த சங்கேதா எஸ் 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 ஸ்வஜனா வஞ்சிதனா தன்னுடைய ஜனங்களை வஞ்சிக்கப்பட்ட தன்னுடைய ஜனங்களை உடையவள் ஆனா அந்த இடத்துல எப்படி சொல்லணும் சோ தன்னுடைய ஸ்வஜனாக வீட்டுல இருக்கிறவ எல்லாரையும் வந்து மிருகத்திய வெளி வெளிவந்து பால்ய அபியஸ்தேன வர்த்தமனா பழக்கப்பட்ட வழி அது இங்கதான் அது தெரியறது சின்ன வயசுல இருந்து அவளுக்கு வந்து வந்துருக்கவன அப்படிங்கிறது பால்ய குழந்தை பருவத்திலிருந்தே அபியஸ்தேன வர்தனா பழக்கப்பட்ட அந்த வழியை கொண்டு மன்மத அபிசரா மன்மதனை நோக்கி செல்லக்கூடியவளாக மன்மதம் அபிசரதி த லவ் இல்லையா மனசுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவளாக நான் அகாரம் அவனுடைய வீட்டிற்கு அபிசராமி இந்த அபிசராமிங்கிற வேர்டே நம்ம வந்து நோக்கி செல்கிறேனுங்கிற அர்த்தத்துல வந்து யூஸ் பண்ண முடியாது அபிசரதிங்கிறது அபிசாரிகா பெண்ணுக்கு தான் யூஸ் பண்றது எந்த ஒரு பெண்ணானவள் நாயகனை நோக்கி செல்கிறாளோ அவளுக்கு அபிசராமி அபிசரதி அப்படின்னு சொல்றோம் அவ போகிறா அவளுக்குதான் அபிசாரிகானும் பேரு மன்மதம் அபிசரதி இத்தி காரணம் உம் தன் மாம் மூச்ச சோ என்னை விட்டுடு என்ன புடிச்சுக்கா அவனா பிடிக்கல என்ன ஏதுன்னு தான் அவன் கேக்குறான் அவ அதை அப்படியே பயந்து அவ வந்து கத்கதம் அப்படியே தழுதழுத்த குரல்ல அவ சொல்றா பிரியதனை மீட் பண்றதுக்காக நான் கிளம்பின் இருக்கேன் என்னை விட்டுடு தன் மாம் தன்மாம் கிரகான ஏத்தத் பாண்டம் கையில அவதான் வந்து ஏமாத்திட்டு வந்திருக்காளோ இல்லையோ கையில சாமானோட தானே வந்திருப்போம் அதனால என்னுடைய லகேஜ் எடுத்துரு அல்லது கையில பாண்டம்னா ஒரு பாத்திரத்துல மேபி அவளுடைய நக நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருப்போம் இலோப் பண்றதுக்கு ஓடி போறதுக்கு அந்த பாத்திரத்தை கையில குடுத்துடுறா கிரகான ஏத்தத் பாண்டம் பாண்டம்னு பாத்திரம் இதி உன்முச்சிய அத தலைப்புல கட்டியிருப்போ இல்ல ஒரு துணியை வச்சு கட்டியிருப்போட இருக்கும் அதனால அதை அவிழுத்து மஹியம் அர்ப்பித்தவதி எனக்கு கொடுத்தாள் தயமானக ச ஆஹ ஏஹி சாத்வி துவாம் நயா இயம் தத்பிரிய ஆஹ் வரலையே அதோ ஆஹ்

தயமானஷ அகம் அப்ரவம் தான் இருக்கணும் நடுவுல ஒரு மா இங்க பிரிண்டிங் மிஸ்டேக் இங்க தயமான தயவுடன் கூடினவனை எனக்கு அவளை அவ பேசுறது கேட்ட உடனேயே இவனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கருணை ஏற்பட்டுது அதனால கருணையுடன் நான் பிரவம் நான் பேசினேன் ஏஹி சாத்வி நல்லவளே வாணி நான் ஒன்னு ஐஷன்ட்டு போறேன் தனியா இருட்டுல இத்தனை நகையோட ஒருத்தி வந்து ஒரு பெரிய வீதியில போயிட்டு இருக்கான்னா அவனுக்கு உடனே மனசுல ஒரு கருணை ஏற்பட்டு நீ கவலைப்படாத நான் ஒன்னு ஐசன்னு போறேன் உன்னோட நாயக்கனை பாக்குறதுக்கு துவாம் நயேயம் நான் உன்னை அழைத்து செல்வேன் எங்க துவத் இருக்கும் வீட்டிற்கு அவன் தங்கியிருக்கக்கூடிய ஆர் அவன் எங்க வந்து சங்கேதஸ்தானம் சொல்றானோ அந்த வீட்டுக்கு நான் வந்து அழிஷின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுராணி பதானி உதச்சலம் நான் ஒரு மூணு நாலு அடி எடுத்து வச்சான் நகந்தாங்கிறார் இந்த இடம் அழகா வந்து சதுராணி பதானி மூணு நாலு அடிகள் நகன்தான் அவ்வளவுதான் உதச்சலம்ங்கறச்சே உச்சல தீனாலே யூ அதாவது ஒரு பொசிஷன்ல இருந்து நகர்றதுங்கிறதுக்கு தான் உதச்சலம் எழுந்த நடக்கிறது ஆமா ஆமா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஒரு ஹி ஜஸ்ட் 무வ்ড லிட்டில் பிட் அவளதான் மேலே ஆபதத் ச தீபிகா லோக பரிலு பரிலுப்பியமான திமிரபாரம் எஷ்டி கிருபான பாணி நாகரீக பலம் அனல்பம் திருஷ்டைவ பிரவே பிரவேபமானம் பிரவேபனாபமானம்

தீபிகா ஆலோக பரிலுப்பியமான திமிர பாரம் எஷ்டி கிருபி நாகரிக பலம் அனல்பம் சோ நாகரிக பலம் ஆபத்தது ஆபத்தது வந்தது அப்படியே திப்பு திப்பு பத்தினா விழருதுன்னு அர்த்தம் ஆபத்தினா ஓடி வருதுன்னு அர்த்தம் இந்த உபசர்காது தாத்வர்த்தக அந்நத்திரியது ஆனால் நாகரிக பலம் அந்த ந நகரத்தை சேர்ந்த பலம் ஒரு சேனை அல்லது ஒரு பத்து இருபது பேர் அந்த கோ கோட்வால் மாதிரி அந்த போலீஸ்காரெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த போலீஸ்காரெல்லாம் வந்து உங்களுக்கு ஆபத்தத்துக்கு ஓடி வந்தா எப்படி அந்த நாகரிக பலத்தை தான் இங்க வந்து டிஸ்கிரைப் பண்ண போறார் பாக்கி எல்லாமே அதுக்குதான் அட்ஜக்டிவா போறது அனல்பம் நாகரிக பலம் குறைவில்ல ஏராளமான ஒரு அந்த போலீஸ்காரெல்லாம் வந்துட்டா கையில வந்து எஷ்டி கிருபான பாணி கையில தடி கத்தி இவைகளை கையில் வைத்ததான அந்த ஒரு நாகரிக பலம் கூட்டம் மேலும் தீபிகா ஆலோக பரிலுப்பியமான திமிர பாரம் கையில வந்து விளக்கு வச்சுட்டு இருக்கா இந்த பெட்ரோமேக்ஸ் மாதிரி அந்த விளக்கு ஒண்ணு வச்சுட்டு இருக்கா தீபிகா விளக்கினுடைய ஆலோக பிரகாசம் அந்த பிரகாசம் அங்க சுத்தி இருக்கக்கூடிய இருட்டு அப்படியே பரிலுப்பியமானம் அஹ் மூழ்கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அஹ் ஆலோகம் பிரகாசம் சோ திமிர பாரம் இருட்டினுடைய ஒரு பாரம் அதை அதை போக்கடிக்கும்படியான தீபிகா தீபத்தினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டதான அந்த நாகரிக பலம் இது அப்படியே அந்த நாகரிக பலத்துக்கு அட்ஜெக்டிவா போகுது அதே ஒரு கையில வந்து லைட் லேம்ப வச்சுட்டு அந்த 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 இருக்கனுடைய ஒரு வெளிச்சத்தினால் இருட்டை போக்கிக் கொண்டும் கையில் தடியும் கத்தியையும் வைத்து கொண்டிருக்கும் அனல்பம் ஏராளமான நாகரிக பலம் இந்த போலீஸ்னுடைய ஒரு பலமானது சிட்டிசன்ஸோட பலமானது ஆபத்தது ஓடி வந்தது திருஷ்டுவா ஏவ வேப்பமானாம் கன்யாம் அவதம் திருஷ்டுவா ஏவ இது வந்து வேப்பமானாம் கன்யாம் திருஷ்டுவா ஏவ அவதம் அல்லது திரு வேப்பமானாம் கன்யாம் திருஷ்டுவா ஏவ வேபமானாம் கன்னியகாம் அவதம் இல்லன்னா வேபமானாம் திருஷ்டுவா கன்னியகாம் அவதம் ஏதோ இத வந்து ஒரே ஒரு கர்மாவை போட்டு இங்க வந்து உங்களுக்கு திருஷ்டுவாக்கும் அதை அன்வைக்கணும் அவதமுக்கும் அன்வைக்கணும் அல்ல நடுநடுங்கின் இருந்தா அந்த பொண்ணு அவளை பார்த்துட்டு இவன் பேசினான் இல்லைன்னா நாகரிக பலம் திருஷ்டுவா தத் திருஷ்டுவா வேபமானாம் கன்யா கன்னியகாம் அவதம் அந்த பலத்தை பார்த்துட்டு இங்க நடுங்கின்றிருக்க கூடிய கன்னியகாம் அந்த பெண்ணை பார்த்து அவதம் கூறினேன் பத்ரே மாபை முதல்ல பயப்படாதேங்கறது ஏன்னா அவன் தயமான ஹிருதான்னு சொல்லிட்டாரோம் இல்லையோ ஆனா பத்ரே பத்ராங்கிறது வந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய அவளுக்கு ஜென்ரலாவே இட் இஸ் அன் அட்ரஸ் அதனால பத்ரே மா பைஷீஹி பயப்படாத அஸ்தி அயம் மே பாகு அசி அசித்விதீயா மே பாகு என் கை இருக்கிறச்சே நீ எதுக்கு கவலைப்படணும் கத்தியோட இருக்கும் என் கை இது இருக்கிறச்சே நீ எது கவலைப்படுற பயப்படாத அசி அசித்விதீயா அசி கத்தி அதை த்விதீய இரண்டாத இரண்டாக வைத்து கொண்டிருக்கும் என்னுடைய கை 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 தனியா இஸ் அலாங் வித் செகண்ட் திங் அந்த செகண்ட் திங் என்னன்னா இங்க அசி கத்தி கத்தி கத்தியும் கையுமா இருக்கக்கூடிய என் கைதான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அபி தூ மிருது அயம் உபாயகா தூது உபேக்ஷையா சிந்தித்தஹா இப்ப கத்திய வச்சுட்டு இவன் வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டான்னா அவன் இன்னும் பயப்படுவோ இன்னும் அவளுக்கு நடுநடுங்கோ அந்த ரத்தத்தையும் அந்த வெட்டுக்கொலையை பாக்குறச்சே அதனால இதுல இருந்து எஸ்கேப் எப்படி பண்ணலாங்கிறதுக்கு ஒரு மிருது ரொம்ப சுலுவான ஒரு உபாயத்தை நான் உனக்கு சொல்றேன் சுலபமான ஒரு உபாயம் துவதபேட்சையா உன்னை மனதில் வைத்து உன்னை உன் பொருட்டு ஒரு ஒரு மிருதுகு உபாய ஒரு சுலபமான ஒரு உபாயமா உபாயமானது சிந்திதகா என்னால் யோசிக்கப்பட்டது அது என்னன்னு இப்ப ஒரு ஐடியா சொல்ல போறான் அந்த ஐடியா எப்படின்னா நான் படுத்துறேன் எனக்கு என்னமோ விஷம் ஒரு பாம்பு கடிச்ச மாதிரி நான் வந்து நடிக்கிறேன் நீ என்ன பண்ணணும்னா அந்த அவன்ல வந்து பாம்பு கடிச்சுடு ஏதாவது ஒரு மாந்திரிகன் உங்க குரூப்ல ஒருத்த மாந்திரிகன் இருந்தல்னா வந்து இவனை பாருங்கோ அப்படின்னு சொல்லு நானும் வந்து விஷ வேகத்துல வந்து தவிக்கிற மாதிரி நான் அப்படியே படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் வந்து ஒரு குட்டி உபாயம் பண்றான் ஐடியா பண்றான் சரியா மேலே பாவித்தா वेगविक्रियः त्वया अपि अमी वाच्याः निशि वयमिमां पुरीं प्रविष्टाः दष्टश्च मम, मम नायकः दर्वीकरेण आमुष्मिन् सभागृहकोणे यदि वः कश्चित् मन्त्रवित् कृपालुः அநா அஹம் நான் படுத்துக்கிறேன் எப்படின்னா பாவித விஷ வேக விக்கிரிய விஷத்துனுடைய வேகம் அதனால் விக்கிரியகான பலவிதமான மாறுதல்களை உடையவனாக அதை பாவித்த காண்பிப்பவனாக நான் படுத்துக்கிறேன் ஏதோ விஷம் கிடைச்சு அதனால பல மாறுதல்கள் இப்படி புடிச்சு இழுத்துக்கிறது வாயிலிருந்து நிறத போறது எதையாவது இல்ல பிடிச்சு இழுத்துக்கிறது அந்த மாதிரி ஐ வில் ஜஸ்ட் மேக் மை செல்ஃப் இன் சச் அ மேனர் பாக்கிரமம் வந்து விஷத்தினுடைய வேகத்தினால இருக்கக்கூடிய மாறுதல்களை காண்பிப்பவனாக இருக்கவனா பாப்பா அந்த மாதிரி இருக்கும் இவ்வாளுக்கு சோ துவயா அபி நீனும் உன்னாலும் கூட அமி வாட்சியாக இவை இந்த வார்த்தைகள் வாட்சியாக கூறப்பட வேண்டியவைகள் சோ அமி வாட்சியாக இவைகள் கூறப்பட வேண்டியவைகள் அப்படின்னா பின்வருமாறு அவளுக்கு டயலாகையும் சொல்லி தரேன் இது மட்டும் பய பயத்துல ஏதாவது தப்பு ஒளரப் போறதேன்னுட்டு இந்த டயலாக சொல்லுன்னுட்டு டைலாக் வேற சொல்லி அவன் ராத்திரி நேரத்துல வயம் நாங்கள் புரிம் பிரவிஷ்டாக இந்த நகரத்துக்குள்ள நுழைந்தோம் மம ம மம நாயகேஷ இந்த என்னுடைய நாயகன் பதி அவன் தர்வீகரேண அமுஷ்மின் சபாகிருக கோணே தஷ்ட இந்த சபா சபாகிருக கோணே சபா சபாகிரகம்ங்கிறது ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும் அந்த தியேட்டரோட கார்னர்ல கோணே அமுஷ்மின் அமுஷ்மின் ஏதாகிரக கோணே தர்வீக தஷ்ட தர்வீகரங்கிறது பாம்பு தர்வீகர தீர்கோ தந்தசூகோ விலேஷய இதெல்லாம் பாம்புக்கு அமர கோஷம் பாருங்க எத்தனை பாம்புக்கு நிறைய வார்த்தை இருக்கு தர்வீகர தர்வீனா தர்வி யூஷுவலி கரண்டிக்கு சொல்லுவோம் அம்பாளுக்கு வந்து அன்னபூர்ணா தான் அதுதான் ஞாபகம் வருது தர்வியம் கையில வந்து அவ தர்வீஸ்வரண விசித்திர ரத்ன ரச்சிதா தாக்ஷா இணை சுந்தரினுட்டு அன்னபூர்ணாஷ்டகத்துல வரும் தர்வின்னா கரண்டி இங்க தர்விங்கிறது அந்த பணம் பாம்போட படம் இருக்கும் இல்லையோ அது படம் எடுக்கிறச்சு அது பாக்குறதுக்கு அந்த கரண்டி மாதிரி இருக்கும் நம்ம அதனால தர்வீகரகா தர்வீம் பணம் கரோதி இது தர்வீகரகா தர்வீகரேன தஷ்டகா ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்டவன் மம ஏஷகா நாயகா எங்கன்னா அமுஷ்மின் சபாகிரக கோணை இந்த ஒரு தியேட்டர் சபாகிரகம் அங்க ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஓரத்துல அவன் கடிக்கப்பட்டான் வஹ ஆமா உங்களுக்கு நடுவில் யுஷ்மாசுங்கிற அர்த்தத்திலேயே யுஷ்மா யூஸ் பண்ணலாம் அமங்கியூ அவ உங்களுக்கு நடுவுல கஷ்டித்து மந்திர மந்திரம் தெரிஞ்ச ஒருவன் கிருபாலுகு மந்திரம் தெரிஞ்சிருக்கு ஆனா நான் பண்ண மாட்டேன்னு என்ன பண்றது அதனால கிருபாலுகு இன்னொரு அப்ஜெக்டிவையும் போட்டுக்கிறா தயவோட இருக்கக்கூடிய மந்திரம் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நடுவுல இருந்தானே ஆனால் சக அவன் ஏனம் மம ஏ ஏதம் நாயகம் இந்த நாயகனை உஜீவையன்னு அவனுக்கு ஒவ்வொ ஜீவனத்தை கொடுத்து மம பிராக பிராணான்னு ஆகரேது அநாதாயாக மம அநாதாயாக நான் வந்து அநாதையா இருக்கேன் என்னுடைய பிராணனையும் அவ வந்து உயிரை கொடுத்த மாதிரி எனக்கும் இருக்கும் ஏ என்னுடைய கணவனை வந்து உயிர் பிச்சான்னா ஒரு மந்திரவானு மந்திரவாதி மந்திரவித் வித் மந்திரத்தை பத்தி அறிந்த ஒருவன் கருட புராணத்துல பாம்பு மந்திரம் இருக்கும் அந்த பாம்பு கடி வந்தா அந்த விஷத்தை போக்குறதுக்கு இல்லன்னா இது சொல்லுவா ஆஹ் தேசிகர் பண்ணது ஒன்னு இருக்கே அது என்ன கருட கருட பஞ்ச கருட தண்டகம் கரெக்ட் கருட தண்டகம் இருக்கு ஹம் அது பெருசு தண்டகம் ஆனா அது வந்து அந்த கதியம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு மீட்டர் அது

ஏனம் சோ இந்த மாதிரி ஒரு மந்திரம் தெரிஞ்சவன் ஒருவன் சக உஜீவ என்ன இவனை வந்து அப்படியே உயிர்ப்பிச்சு மம பிராண மம அநாதாய பிராணானு ஆகரேத்து ஆகரேத்துன்னு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் இங்க வந்து எனக்கு உயிரை குடுத்துடணும் அப்படிங்கிற எனக்கு என்னுடைய பிராணனை வந்து கொடுக்கற மாதிரி ஆயிடுறது இவனை வந்து உயிர்ப்பிக்கிறதுங்கிறது சோ எதிவகா கஷ்டிது மந்திரவித்து கிருபாலுகு சஹா ஏனம் உஜ்ஜீவையன்னு இவனை உயிர்ப்பித்து மம பிராணானு அநாதாயாக மம பிராணானு ஆகிறது எனக்கும் உயிரை கொடுக்கணும் சாபி பாலா படிங்க சாபி பாலா गति अंतर है अभावाते भया गतगत स्वरा बांश पर दुर्दिना अक्षी भद्वेपतुहुं खत्तम खत्तम अपि गत्वा मत उपतम अनवतिष्ठते अशयेशी च अहम् भावित विषाविक्रिया है हम्म अलौड़र कटा आह बाला अंदपेण्णुम கத்தியந்தர அபாவாது வேற வழி இல்ல அதனால இவன் சொன்னது எல்லாத்தையும் கேட்கணும்னு விட்டு தீர்மானம் பண்ணிருக்கா சோ பய கத்கதஸ்வரா பயத்தினால தழுதழுத்த குரலை கொண்டவளாகவும் பாஷ்ப துர்தின அக்ஷி இது வந்து இந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் பெக்யூலியரா தண்டிட்டதான் பாக்கலாம்னு நினைக்கிறேன் பாஷ்ப கண்ணீர் கண்ணீருங்கிறது துர்தினம்னாலே உங்களுக்கு வந்து வருஷா காலம் மாதிரி இருக்கக்கூடியது கண்ணு வந்து நம்ம கருப்பா சொல்றோம் இந்த துர்தினங்கிறது யூஷுவலி துர்தினம் வந்து மழையோட இருக்கக்கூடிய ஒரு மேகம் அதுக்குதான் வந்து துர்தினம் அந்த நாளுக்கு தான் துர்தினம்னு சொல்லுவோம் ஏன்னா நல்ல காரியத்துக்கு வந்து மேகமூட்டமா இருக்கக்கூடிய நாளை அன்னைக்கு நம்ம போக மாட்டோங்கிறதுனால அதை கெட்ட நாள்னு அதை வந்து குறிக்கிறது ஒரு லட்சணையா சொல்றது அதை துர்தினம்னு சோ பாஷ்ப துர்தினம்ங்கிறத இன்னும் ஃபர்தரா லட்சணையா எடுத்துட்டு இவர் எப்படி சொல்றாருன்னா பாஷ்ப வியாப்த நேத்திரான கீழ வியாக்கியானத்துல போடுறாரு வியாப்த நேத்திர போடுறாரு அஹ் கண்ணீர்னால அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடிய கண்களை கொண்டவளான அந்த பெண் ஆஹ் துர்தினேங்கிற அந்திபூதே அக்ஷினிங்கிறார் அந்த மேகமூட்டமா இருக்கும் பொழுது நமக்கு பிரகாசம் இல்லாத காரணத்தினால கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த பிரகாசம் கண்ணுன்னு அவளுக்கு கண் தெரியாம இருந்தது அப்படி வியாக்குலமா இருக்கு அந்த பாஷ்பம்ங்கிறது சோ கண்ணு ஆஹ் கண்ணில இருந்து பிரவாகம் வரல இன்னும் ஆனா அது வந்து அப்படியே நின்னு இருக்குங்கிற கண்ணுல கொட்டல இன்னும் அதுதான் மேகம் மூட்டமா இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து மேகத்துல எப்படி ஜலம் அப்படியே ததும்பி நிக்குமோ எப்ப வேணாலும் கொட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இவளுடைய கண்ணு பூரா கண்ணீர் இருக்கு அவ்வளவுதான் பத்த வேபதுகு உடம்புல ஒரு வேபது கம்பம் இருந்துருக்கு அவளுக்கு வந்து ஒரு நடுக்கம் நடுக்கத்துடன் கூடினவளாக கதம் கதம் அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு சென்று மதுக்தம் நான் கூறியதை அனுதிஷ்டத்தை ஃபாலோ பண்றான் சோ நான் என்ன சொன்னேனோ அத போய் அவள்கிட்ட சொல்றாவ அதுக்குள்ள மீன்மயில் இவனும் அசைஷி பாவித விஷ விக்ரியக பாவித விஷ விக்ரியகா விஷத்தினுடைய ஒரு விகாரங்களை பாவித காண்பிப்பவனாக அகம் நானும் அசைஷி படுத்துண்டேன் சேத்தேங்கிறதுக்கு உங்களுக்கு லுங்கு உம் லுங்லகாரம் நினைக்கிறேன் சரியா இதோட இருக்கட்டும் அன்னைக்கு